Hello friends, welcome to Suganya's Kitchen. Nikra mana recipe paaka porona millet noodles paaka porom. Vaanga eppadi seiyalan paakala. Adukku theviyana ingredients enna paakala. Nama ipo theviyana ingredient enna paakala. இது வந்து மல்டி மில்லட் நூடுல்ஸ் நான் தண்ணியில் வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு ஆயில் போட்டு ஒரு 7 minutes பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணி ரின்ஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் போட்டு நல்லா ஒரு முறை ரின்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அடுத்தது நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது வந்து ஒரு கப் மஷ்ரூம், இது வந்து மிக்ஸ்டு வெஜிடேபிள், அதாவது பீன்ஸு ஒரு 3, கேரட் ஒரு 1, கேப்சிகம் ஒரு 1, சின்னதாக நறுக்கிக்கோங்க, நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது வந்து மசாலா ஐட்டம். இது மேகி மசாலா 1 teaspoon, இது பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, சீரகத்தூள் 1/2 teaspoon, இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 teaspoon. நான் கலருக்காக சேர்க்குறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. ஒரு பேனில் நான் பட்டர் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஆயில் இருந்தால் கூட 1 teaspoon சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டர் 3 cube சேர்க்க போகிறேன். பட்டர் வந்து லைட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு நான் வெங்காயம் சேர்க்க போறேன். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். நூடுல்ஸ் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். இந்த மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும், அதனால் நீங்கள் வாட்டர் எதுவும் சேர்க்காதீங்க. அந்த மஷ்ரூம் வாட்டர்லேயே வந்து தண்ணி விடுறதுலேயே காயெல்லாம் பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண முடியுங்க. இப்போ நான் தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். காய்க்கு தேவையான சால்ட்டு. சால்ட் எல்லாம் வந்து மெஷர்மெண்ட் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதில் ஆட் பண்ணிட்டு இந்த
நீங்க ஆர்டினரி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி மில்லட் ராகி நூடுல்ஸ் அந்த மாதிரி தானிய வகைகள் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. சாதாரண ஆர்டினரி நூடுல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இந்த காய்கறி சீக்கிரம் வேகணும்னா நீங்க இதை கவர் பண்ணி வச்சுதான் ஒரு 10 minutes கொஞ்சம் பாயில் பண்ணணும். ஏன்னா பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகணும், ஏன்னா நான் பாயில் பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன். ஸோ ஒரு 10 minutes கவர் பண்ணி பாயில் பண்ணுங்க. லோ ஃபிளேம்ல பாயில் பண்ணணும், ஹை ஃபிளேம்ல வச்சுன்னா கருகிடும். இப்போ வெஜிடபிள் பாயில் ஆக கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ அதனால நான் இதுல இருந்து ஒரு 1/2 cup தண்ணி விட்டுருக்கேன் வெஜிடபிள் பாயில் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் ராவா போட்டேன் வெஜிடபிள்ஸ், அதனால கொஞ்சம் ஒரு 1/2 cup ஊத்துனா போதும் இதுலேருந்து வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிடும். இல்லை உங்களுக்கு சீக்கிரமா வேணும்னா நீங்க கேரட் பீன்ஸ் மட்டும் ஒரு 5 minutes அப்படியே வேக வச்சிடலாம். கொஞ்சமா சால்ட் போட்டு கேப்சிகமும் மஷ்ரூமும் வேக வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது சீக்கிரமா பாயில் ஆகிடும். நம்ம கேரட் பீன்ஸ் போடும் போது கேப்சிகமும் மஷ்ரூமும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ராவா போட்டதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணுறேன் ஒரு 5 minutes. இது 5 minutes பாயில் இந்த தண்ணி வந்து சுண்டுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா 1/2 boiled ஆயிடுச்சுங்க. எப்பவுமே நூடுல்ஸ்க்கு கொஞ்சம் 1/2 boiled தான் இருக்கும். பாருங்க 1/2 இல்லை, கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 minute லோ ஃப்ளேம்ல இந்த மசாலாவும் அந்த காய்கறியும் மிக்ஸ் ஆகணும். அதாவது மசாலாவோட ரா ஸ்மெல் போகும். இப்ப நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க நல்லா கொஞ்சம் பொறுமையா செய்யணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க கலர்ஃபுல்லான மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.